பொன்னியின் செல்வன் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு இப்போ நீங்க பொன்னியின் செல்வன் வந்து இப்ப அவர் வந்து ஹீரோ அப்ரோச் பண்றாரு இல்லையா, ஆனா அந்த டைரக்டருக்குள்ள உள்ள அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அவர் அந்த படத்தை மேக் பண்றாருல்ல, அது மாதிரி இவங்க கிட்ட வந்து யாராவது அப்ரோச் பண்ணணும் ப்ரோ, அப்பதான் வந்து இவங்களும் பண்ணுவாங்க. ப்ரோ அது மட்டும் டைரக்டர் மட்டும் ஹீரோ இல்ல பிரச்சனை நினைக்கிறேன், போத் ஆஃப் தேம் போத் ரெண்டு பேத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்கு நினைக்கிறேன். அதுதான் ப்ரோ என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணணும், அப்ரோச் பண்ணி இவங்களும் அதை அந்த சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நம்ம ஹீரோன்னு இல்ல அசல ஏமா தமிழ்ல படம் தான் ஹீரோஸ்க்கு அவ்வளவு சம்பளம் இருக்குமா, மத்த இதுனா அத லாங்குவேஜ்னா சம்பளம் கம்மி தான் இல்ல ப்ரோ? தெலுங்குல எல்லாம் என் கம்மி எல்லாம் கிடையாது, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து எல்லா இதுலயும் பாருங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து கதறாங்க, சம்பளம் வந்து ஹீரோக்கே அதிகமா போயிருது, மிச்சம் கம்மி இருக்கதான் நாங்க படமே எடுக்கிறோம், எங்களுக்கு அதுக்கு கஷ்டமா இருக்கு. ப்ரொடியூசர்ஸே பயங்கரமா புலம்புறாங்க, தமிழ் ப்ரொடியூசர் தான் சொல்றேன். இன்னைக்கு எல்லா ப்ரொடியூசருமே மதுரை அன்புக்கிட்ட தான் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அஜித் சார் ஒரு படம் பண்றாரு, அவர் வந்து மேபி நான் கேள்விப்பட்ட விஷயம், அவர் 100 கோடி சம்பளம் பண்றாரு, ஆனா அவங்களே வந்து ஒரு 5 கோர்ஸ் எக்ஸ்ட்ரா குடுத்திருக்காங்க, 105 கோர்ஸ் குடுத்திருக்காங்க சம்பளமா அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் ஏத்தி விட்டா அடுத்த ப்ரொடியூசர் என்ன இல்ல ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ, அதுக்கு சொல்லல, எதுக்கு சொல்றேன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டப் இல்லாமலா குடுக்கறாங்கன்னு சொல்ல இருக்குல்ல, இப்ப ஒரு 300 அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ, ஒரு பெரிய நல்ல டைரக்டர் வந்து அந்த ஹீரோ சான்ஸ் கொடுத்து ஒரு பெரிய பேனர்ல பண்ணாங்கன்னா இதே RRR மாதிரியோ இல்ல பாகுபலி மாதிரியோ இப்ப இருக்க KGF மாதிரி தமிழ் சினிமாவோ ஒரு படம் எடுக்கலாம், எடுக்க முடியும், அதுதான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலா பேனர் எல்லாம் இல்லாம இல்ல இல்ல விஜய் சார் ப்ரோ, நம்ம ஊர்ல 2 ப்ரொடியூசர்ஸ் தான் சொல்ற மாதிரி அப்படி எடுக்கணும்னா 2 ப்ரொடியூசர் தான் ஸ்டப் இருக்கு, ஒன்னே சன் டிவி இன்னொன்னு லைக்கா, இவங்க 2 பேர் தான் பெரிய பெரிய எடுக்கவே முடியும். ரெட் ஜெயின் மூவி இருக்காங்க, இன்னைக்கு வர மொத்த படமும் ரெட் ஜெயின் மூவி தான் ரிலீஸ் பண்றாங்க, அவன் மட்டும் 1000 கோடி ரூபாய் படம் அடிச்சு கூட உதயநிதி எடுப்பாப்ல ரெடியா இருக்காப்ல. ரெட் ஜெயின் சன் டிவி ஒண்ணுதானே ப்ரோ? இல்ல இல்ல வேற வேற ரெண்டு, அவங்க ஒரே ஃபேமிலி ப்ரோ, ஆனா வேற வேற பேனர் அது. எனக்கு அப்ப ப்ரொடியூசர் மேல தப்பு இதா, இவங்க தானே ஏத்தி 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 இவ்வளவு குணம் கஷ்டானுங்க நம்மளத்த. ஒரு ப்ரொடியூசர் ஏன் இவ்வளவு படத்துக்கு ஒரு ஹீரோக்கு இவ்வளவு சம்பளம், அவ்வளவு வருத்தா? ஜேம்ஸ் பாண்டுக்கு என்ன அந்த அளவுக்கு பணம் ஓடிங்கிது, 100-10 பில்லியன் அளவுக்கு சொல்லுங்க, 10 பில்லியன் ஓடிங்கிது படத்துக்கு எல்லாருக்குமே. சாலரி வந்து செகண்ட் பார்ட்டி ப்ரோ, அது வந்து ப்ரொடியூசரோட பிரச்சனை. அது ஒரு டைரக்டரே நான் அந்த மாதிரி டைரக்டர் சூஸ் பண்ணாம நானும் சான்ஸ் கொடுத்து லைகா ப்ரொடக்ஷன்ல லைகாக்கு அந்த ஒரே விஷயம் ப்ரோ, லைக்காக்கு முன்னாடி ஸ்ரீ சக்தியா அந்த இந்த ப்ரொடியூசர் இருக்காருல்ல ப்ரோ, அஜித் சார் வந்து அதான் ப்ரோ, அந்த எப்பவுமே அஜித் சார் அவரு சத்யஜோதிக்கு உங்களுக்கு வந்து விவேகம்னு ஒரு படம் பண்ணாரு, அந்த படத்துக்கு அப்புறம் அவர் விஸ்வாசத்துக்கு வாங்கின சம்பளம் கம்மி, அது உங்களுக்கு தெரியுங்களா? அந்த படத்தை அவரு அப்படித்தான் பண்ணி கொடுத்தாரு அவரு, புரியுதுங்களா? அவருக்கு தெரியும் ப்ரோ. இல்ல இங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, சேலரி டசன்ட் மேட்டர் நான் சொல்றேன், புரியுதுங்களா? ஒரு படத்துல ஒரு பெரும் பங்கு சேலரியா ஹீரோக்கு போயிருந்து நம்ம ஊர்ல சேலரி கண்டிப்பா
இல்ல ப்ரோ, சேலரி ஒரு மேட்டர் தான் ப்ரோ, பட் அது வந்து ப்ரொடியூசர் தான் ப்ரோ டிசைட் பண்ண போறாங்க. அதுக்கு இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் வந்து கன்சீவ் ஆகுறதுக்கு இல்ல, ஒரு படத்தை இனிஷியேட் பண்றதுக்கு கன்சீவ் ஆகுறதுக்கு அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே ப்ரோ. ராஜமௌலி வந்து அஜிசார் வச்சு ஒரு படம் எடுக்கிறாருன்னா, அஜிசார் சான்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடினா சன் பிக்சர்ல ஒரு படம் பண்ணாதான் எடுக்க முடியாதுன்றீங்களா? ஒரு 500 crores பட்ஜெட்ல படம் எடுக்கிறீங்களா? அவருக்கு 100 crores சம்பளம் கொடுத்தாலும் அப்ப என்ன பண்ணுவாங்க? கண்டென்ட் இன்னும் ஓகே, லெஸ் எக்ஸாம்பிள், ஒரு ஹீரோ வந்து ஒரு அமௌண்ட் கேக்குறாரு, இருக்கிறது எந்த ப்ரொடக்ஷன் ஓகே, ஒரு மார்க்கெட் இருக்கு, இவ்வளோ பணம் இருக்கலாம், ஒரு ப்ரொடக்ஷன் வரும். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுன்னா, ஒரு நல்ல ஸ்டோரியா இருக்கா, ஒரு நல்ல ஸ்டோரி வருது, அவ எடுக்க மாட்டாரு. அந்த இந்த சம்பளம் வாங்குற அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் கிடைக்கிற அளவுக்கு ஒரு டைரக்டர் கிடைப்பாரே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டைரக்டரை சூஸ் பண்ணுவாங்க. பெரிய ஸ்கேல்ல படம் பண்ண உள்ள வரா, ப்ரொடியூசர் 30 crores இருக்கு, அது கூட எடுத்து கொடுங்க. சாலரியே 100 crores வருதுப்பா, 30 crores பண்ண முடியும், 50 crores. நான் இந்த ப்ரமோஷனுக்கு வேற 400 crores செலவு பண்ண போறேன், எனக்கு இதெல்லாம் இருக்கு, நான் கடன் வேற வாங்கியிருக்கேன். நீ 30 crores படம் இருக்கிறத ஒரு ஹீரோயினோட ஒரு இந்த ஆட்டோட போட்டு அதை முடிச்சிட அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர, ஓகே இட்ட பாட்டு அவ்வளவுதான். யூடியூப் இட்டு ஓகே இல்ல காசு கிடைச்சு, ஓகே கிடைச்சா முடிஞ்சு. இப்போ ப்ரொடியூசர் என்ன பண்ணுன்னா, ஒரு நார்மலான ஒரு டீசென்ட்டான ப்ரொடியூசர் என்ன பண்ணுமா, ஒரு ப்ரொடியூசர் வந்து டைரக்டர் சூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் தான் ஹீரோ சூஸ் பண்ணுவாங்க. ப்ரோ ஆக்சுவலா சினிமா வந்து ப்ரொடியூசரை வளர்த்தி விடணும் ப்ரோ, ஓட வைக்க கூடாது ப்ரோ. ஓட இன்னைக்கு ப்ரொடியூசர் பல பேர் காணாம போயிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் குறைஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாம் இனி சம்பளத்தை குறைச்சாதான் இனி தமிழ் சினிமாவே அடுத்த கட்டத்துக்கு போகும், இல்லைன்னா ரொம்ப அடி வாங்கிடும் தமிழ் சினிமா. ப்ரோ ஆக்சுவலா ரெண்டு பேரும் இப்ப குறைக்க மாட்டாங்க நினைக்கிறேன், அதெல்லாம் குறைக்க மாட்டாங்க ப்ரோ, சான்ஸே இல்ல. ப்ரோ ப்ரோ சூர்யா சார் மட்டும் ஏன் ப்ரோ ஏர்ல அப்ப சம்பளம் சூர்யா சார்க்கு இல்ல புள்ளுக்கு? அவருக்கு ரீசன்ட்டா ஏதாவது பெரிய ஹிட் ஒண்ணும் இல்லையா ப்ரோ? அவர் வேற ஓடிடி அது இது போறாரு. ஒரு படம் ஹிட் ஆனதுக்கு உடனே 100 crores பட்ஜெட், என்ன இது? ஒரு படத்துல ஹிட் ஆயிட்டேனா ஒரு 100 crores ஒரு பிசினஸ் பொறுத்தவரையும், ஒரு 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 வாட்டி ஹிட் ஆயிட்டேன் உடனே கம்பெனி லோன் உடனே கொடுத்துருமா? கொடுக்குமா? கொடுக்காது. இன்னும் 4 times ஹிட் ஆகணும், அப்பதான் அது கொடுக்கும். இந்த ஒரு படத்தையும் ஹிட் ஆனதுக்கு வேற லெவல்ல போயிடறாங்க. ஓ இது வேற ஆளு, ஓகே ஓகே போயிடறாங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டம் ப்ரோ, இது ரைட்டா இல்ல. இந்த பிசினஸ் பொறுத்தவரையும் அப்படிதான், ஒரு 3 months காணா போயிருச்சு. ப்ரோ ஆக்சுவலா ஏவிஎம் சரி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சரி, அவங்க ஒரு படத்தை எடுத்தாலே அதை வேற லெவல் படம் ஹிட்ங்கிற மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களா இப்ப காணாமே போயிட்டாங்க ப்ரோ, உள்ள இறங்கறதுக்கு ரெடியாவே இல்ல. இத்தனைக்கும் அவங்க கதை கேட்கறாங்க தான், ஆனா அவங்க இறங்கறதுக்கு பயப்படுறாங்க. எந்த ஹீரோ போட்டாலும் சம்பளம் அவங்க கொடுத்தாங்கணும், எனக்கு அது ஓடுமான்னு கூட தெரியாது. நான் பேசாம நான் இதாவே எடுத்துக்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டராவோ இல்ல படத்தை வாங்கி வருதோ அந்த மாதிரியே நான் போய்க்கிறேன்னு இருக்காங்க. ஒரு 5 crores ஹிட் அதுக்கப்புறம் நான் ஓகே இது ஒரு படம் ஹிட் இருந்தா கூட ப்ரோ, அதாவது ப்ரோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாலாம் எப்படி தெரியுமா? இன்னைக்கு கூட அந்த எதுலயோ ப்ளூ சிட்டி யாரோ சொன்னான், அவன் வந்து சென்னையில இருந்து ஒரு டெக்னீஷியன் வந்து கர்நாடகால வரானா கும்பிடு போட்டு வர வைப்பாங்களாமா, ஏன்னா அவன் வந்து ஸ்கில் உள்ளவன் அப்படின்ட்டு. ரெண்டாவது விஷயம் இதுக்கு வந்து இன்னொரு ரீசன் இருக்கு, என்னன்னா இந்த கார்பரேட் ப்ரொடியூசர்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி பினான்சியரி கிட்ட பணம் வாங்கி படம் எடுத்த ப்ரொடியூசர்ஸ் தான் அப்பெல்லாம் அதிகம். இப்ப ஃபுல்லா கார்பரேட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சன் பிக்சரும் சரி, லைக்கா சரி, ரெட் ஜெயின் மூவிஸ் என்ன கேட்டா, இந்த என்னைக்கு சன் பிக்சர் ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த டிஎம்கே பீரியட்ல 2006 இருந்து இந்த 11 வந்து அவங்க உள்ள வந்தாங்க பாருங்க. அப்பவே வந்து மெனி நீங்க சொல்ற சூப்பர் குட் பிலிம்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ சூர்யா மூவிஸ், அவர் பேர் என்ன ஏ எம் ரத்னம், இன்னும் ரெண்டு பேர் இருக்கிற அந்த ஆஸ்கார் மூவிஸா, ஆஸ்கார் பிலிம்ஸ் இவங்களாம் காணாம போயிட்டாங்க. அவங்களாம் ஐப்படத்தோட காணாம போயிட்டாங்க ப்ரோ, ஆஸ்கர் இதுங்களா அவங்க எல்லாரும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் காணாம போயிட்டாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு இப்ப ரொம்ப பழைய ப்ரொடியூசர்ல இப்ப 2 இருக்காங்க, விஜயா ப்ரொடக்ஷன் ஒண்ணு, அவங்க அப்பப்போ ஒரு படம் பண்றாங்க, அண்ட் தென் வந்து இப்ப வந்து சத்யஜோதி பண்ணிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு. அப்படி கிராஜுவலா தானோட ப்ரோ தானு பெரியதுதான் அவரு.
ப்ரோ இப்ப நான் ஒரு பெரிய ஹீரோ படம் பாக்குறதுக்கு ஒரு சின்ன நார்மல் படம் ஹீரோவே வேற லெவல்ல இருக்கு. சீரியஸா அப்படி போய் நிக்குது. ஒரு பெரிய ஹீரோ படத்தோட பாக்குறதுக்கு வேற சின்ன ஹீரோ படத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, வேற லெவல் இருக்கு. நினைச்சேன் எப்படி போச்சுன்னே தெரியல ப்ரோ. செம போச்சு ப்ரோ அந்த படம் சல்யூட்லாம்.